எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சதுர்த்தி. இன்னைக்கு விநாயகர் அப்படின்னா என்ன? தனக்கு மேல ஒரு தலைவன் இல்லாதவர், நாயகன்னா எல்லாத்துக்கும் மேல இருப்பவர். விநாயகர் அப்படின்னா தனக்கு ஒரு தலைவர் இல்லாத தான் தானேயாகி இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அந்த விநாயகரை பிரணவஸ்வரூபன், ஓம்காரஸ்வரூபன் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஓம்காரத்தை ஏன் அவ்வளோ மகத்துவம், ஓம் அப்படிங்கிற ஒரு ஏகாட்சர பீஜ மந்திரத்துக்கு அப்படின்னாக்கா, இந்த சிருஷ்டிக்கு முன்னால எது சத்தியமா அழிவில்லாத எப்பொழுதும் இருந்ததோ, எந்த சத்தியத்திலிருந்து இந்த உலகமே சிருஷ்டிக்கப்பட்டு அதனால் தாங்கப்படுகின்றதோ, இந்த சிருஷ்டிலையும் வியாபிச்சு ஓம் வைப்ரேஷனாலேயே இந்த உலகம் இயங்கின்றிருக்கு. சிருஷ்டிக்கு அப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து பேரும் எங்கிருந்து வந்தாலோ ஓம்ல இருந்து வந்திருக்கா, அந்த ஓம்லயே மொத்தமா போய் லயமாகிற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை பிரணவஸ்வரூபனா இருந்துண்டு, ஓம்கார ஸ்வரூபனா இருந்துண்டு, அனைத்தையும் விளையாட்டா அவ அம்மா உருவாக்கின அநேக கோடி பிரம்மாண்ட ஜனன்யின்னு ஆதி பராசக்திய விநாயகருடைய தாய் உண்டாக்கினத தன்னுடைய தொந்தி பெருசா இருக்கிற விநாயகர் அண்டம் கொடுத்துட்டு ரெண்டு காலையும் வச்சுட்டு அத்தனையும் தான் தாங்கிண்டு அம்மாக்கு ஹெல்ப் பண்றாராம். அந்த ஓம்கார பிரணவ மந்திரம், பிரணவம்னா முதன்மையானது, அதற்கு மேலேயும் ஒண்ணும் இல்ல, அதற்கு கீழேயும் ஒண்ணும் இல்ல, அதுக்கு சமமானதும் ஒண்ணும் இல்ல, அது அதுவாவே இருக்கு, சத் சத்தாகவே இருக்கிறது. அந்த பிரம்ம வித்திய, பிரம்மம் அப்படின்னா சச்சிதானந்த ஸ்வரூபம், ஓம்கார ஸ்வரூபமா கணேசனா விநாயகனா விக்னத்தெல்லாம் போக்கக்கூடியவனா பிரம்மத்தையே அறிஞ்சிக்க கூடிய பிரம்ம வித்தையே கொடுக்கக்கூடிய விநாயகனா நமக்கு இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு அந்த ஓம் பத்தி சொல்றதுக்கு ஒரு அனுகிரகமும் ஆசீர்வாதமும் பண்ணியிருக்கார். அந்த விநாயகருக்கு சரணடைகிறேன், அந்த விநாயகருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஓம் அப்படின்னாக்கா அதுல மூணு சிலபிள்ஸ் இருக்கு, அகாரம் உகாரம் மகாரம் அப்புறம் சந்திர பிந்து. அகாரம் அப்படிங்கிறது பரமாத்மாவை குறிக்கிறது, உகாரம் அப்படிங்கிறது பரமாத்மாவிலிருந்து மாயாசக்தியால் உண்டாக்கப்பட்ட இந்த சிருஷ்டி எல்லாம் குறிக்கிறது, மகாரம் அப்படிங்கிறது இந்த சிருஷ்டியில அனுபவிக்கிறதுக்கு ஒரு சரீரத்தை எடுத்துண்டு இந்த சிருஷ்டியில இருக்கிற ஜீவாத்மா வித் சரீரம். அந்த ஜீவாத்மா வந்து மாயாசகித பிரபஞ்சத்துல மாயைய மாயைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அகாரமா பரம்பொருளா விநாயகர் நம்மளுக்கு அந்த மாயைய மாயைன்னு கத்து கொடுத்து அதிலிருந்து நீங்கி நம்ம உண்மையான சத்துவனை அந்த அகாரத்துல மகாரத்தை சேர்க்கறதுக்கு எல்லா சுழியையும் அந்த ஊன்றதே விநாயகரை குறிக்கிறதுக்கு பிள்ளையார் சுழின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடுவோம். அந்த சுழியெல்லாம் அவர் நேர ஆக்கி அதை ஒரு பிரிட்ஜ் மாதிரி பண்ணிடுறார். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் அந்த எல்லா சுழியும் நீங்கிறதுக்கு எல்லா வித விக்னங்களையும் போக்குறதுக்கு விநாயகர் அந்த சுழியெல்லாம் நோக்கி ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்துட்டு நம்ம எல்லாரையும் எங்கிருந்து வந்தோமோ அங்க இந்த சரீரம் இருக்கிறச்சியே சேர்ந்துட்டு இருந்துட்டு அனுபவிக்கிற ஆனந்தத்தை சச்சிதானந்த ஸ்வரூபமா நமக்குள்ள இருந்து சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிரம்ம விதையே தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிரம்மமே ரூபமான பிரணவ ஸ்வரூபனான ஓம்கார விநாயகர் நமக்கு எல்லா வித நன்மையையும் எல்லா வித பெருமையையும் கொடுக்கறதுக்கு அனுகிரகத்துக்கு வேண்டிக்கிறேன். எத்தனையோ கோடி ஜென்மா புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த சத்து விஷயம் எல்லாம் நம்ம கேட்கறதுக்கு முடியும். அப்பேற்பட்ட சத்து விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்லறதுக்கும் எல்லாரும் இதை கேட்கறதுக்கு அருள் பண்ணியிருக்கார். ஓம்காரத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதுல சந்திரபிந்து பத்தி சொல்லறேன். ஓமோட சந்திரபிந்து எதை ரெப்ரசென்ட் பண்றதுனாக்கா, நாதம் அந்த பெரை மாதிரி இருக்கிறது, நாதம் ஒலி வடிவம், அண்ட் பிந்துன்றது சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம், பிந்துஸ்தானம் ஒளியை குறிக்கிறது, வெளிச்சம் லைட் நாலெட்ஜ், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு எல்லாத்தையும் ஒளிர வைக்கிற அந்த பிந்துஸ்தானம் சிவசக்தி ஐக்கிய சச்சிதானந்த ஸ்வரூபம். இப்ப ஓம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஓம் வைப்ரேஷனுக்கு நாதம் அப்படின்னு பேரு, நாதம் அண்ட் பிந்து இஸ் தி டாட் ஆன் இட் இன் இட். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறோம், அதுக்கு வந்து ச
சப்தம்னு பேரு, சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னு பேரு. இதுல ஓம்கார வைப்ரேஷன் வந்து எனர்ஜைஸ் பண்றது ஹோல் ஏரியாவும். அந்த வைப்ரேஷன் அப்படின்னாலே பாசிட்டிவ் எனர்ஜி எமிட் பண்ணிட்டே இருக்குன்னு அர்த்தம். நம்ம பேசும் பொழுது நம்ம எனர்ஜி எல்லாம் வாக்குன்ற சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா எனர்ஜியை எக்ஸாஸ்ட் பண்ணிடுறோம். அதுக்கு சப்தம்னு பேரு, நாய்ஸ்ன்னு பேரு, கம்யூனிகேஷனுக்கு அதுவும் அவசியம்தான். ஆனா அந்த ஓம்கார வைப்ரேஷனோட அந்த நாதம் பிந்துன்றதுக்கும் நம்மளோட கம்யூனிகேஷன் டாக் அப்படிங்கிறதுக்கும் டிஸ்டிங்விஷிங் டிஃப்ரென்ஸ். இதை நம்ம புரிஞ்சுட்டு ஓம்காரம் அப்படிங்கிற அந்த கீழே அகார உக்காரம் அகாரம் எல்லாம் ட்ரிப்ளெட்ஸ் ஆஃப் தேவி அம்சம். அந்த அகார உக்காரம் அகாரத்தையே தேவி பிரணவ அம்சமான உமா அப்படின்னு வருது. அந்த அகாரம் எண்டில் போயிடுறது, ஆப்போசிட். மாயினாலே வலது பக்கம் தூக்கினா அதை இடது பக்கம் தூக்குற மாதிரி இமேஜ் காமிக்கும் இல்லையா. அதனால உக்கார மகார அகார உமா அப்படின்ற தேவி பிரணவ மந்திரம் நம்மளை எல்லா விதமான சங்கடங்களிலிருந்தும் கையை பிடிச்சு தூக்கி நம்மளை ரைட் பொசிஷன்ல திருப்பியும் ட்ராக்ல போடுறா அம்பாள். அகார உக்கார மகாரம்ன்றது மூன்று வித சரீரத்தை குறிக்கிறது, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இந்த மூணு சரீரமும் நமக்குள்ள இருக்கிற சச்சிதானந்த பிரகாசத்தை அந்த ஒளிய கவர் மாதிரி மறைச்சுட்டு இருக்கு. வெளியிலையும் சச்சிதானந்த வெளிச்சம் கான்சியஸ்னஸ், உள்ளேயும் சச்சிதானந்த ஒளி வெளிச்சம் கான்சியஸ்னஸ். இது ஒரு கண்டெய்னர் மாதிரி பாடிக்குள்ளேயும் இருக்கு, வெளியிலையும் ஒரே வஸ்து தான் இருக்கு. ஆனா இந்த மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ்ன்னு 24 தத்துவத்தாலான இந்த சரீரம் அதை வந்து டிவைட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ அந்த அகார உக்கார மகாரம் மூன்று அவஸ்தையையும் குறிக்கிறது. ஜாக்கிரத அவஸ்தை விழிப்பு நிலை, அப்புறம் கனவு நிலை அறத்தூக்கம்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி, அப்புறமா டீப் ஸ்லீப் ஸ்டேட் சுஷுப்தி அப்படின்னு சொல்லுவா. அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சச்சிதானந்த சுரூபத்தோடு அந்த ஆனந்தமய கோச்சால ஒன்றிதான் மனசு இருக்கு. அப்ப அதை தூக்கம் நித்ரை சுகமா இருந்ததுன்னு தூங்கி எழுந்தோன்னு தான் சொல்றோம். யாருக்கும் தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிறதுக்கு பிடிக்காது, எழுப்பினாலும் பிடிக்காது. சீக்கிரம் எழுந்துட்டா கூட கிளாக் பார்த்தோன்னா 4 AM ஆப்பா இன்னும் 2 hours இருக்கு, கொஞ்சம் 6 தான் எழுந்துக்கணும்னு பிளான் விட்டுருவோம். அதனால அந்த சுகம் நம்ம ஜீவ பிரம்ம ஐக்கிய சுகம்னா அது எப்படி இருக்கும்னு நமக்கு ஒரு தெரியறதுக்காகவே அனுதினமும் நித்ரைன்னு ஒன்று அம்பாள் வச்சிருக்கா. ஸோ இந்த மூணு அவஸ்தைகளுக்கும் அப்பாற்பட்டு நிர்குணஸ்வரூபிணியா நாதஸ்வரூபிணியா மூல பிரகிருதி தேவிக்கும் ஆதார சக்தியா ஆதிசக்தியா நாதமா இருக்கா சந்திரபிந்துவா. அதுல அந்த பிந்துஸ்தானம் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம் எல்லாத்துக்கும் மேல இருந்துட்டு எதுலையுமே டச் ஆகாம எல்லாத்தையும் ஆதாரமா காப்பாத்திண்டு அனைத்துக்கும் ஒளியையும் கொடுத்துண்டு தான் தன்னொழியால் தானே ஒளிரும் தேவியா இருக்கா இந்த ஓம். அந்த சந்திரபிந்து அந்த புள்ளி. அதனால ஓம்ன்ற மெடிடேஷன் சொல்லும்போது ரெண்டு லிப்ஸையும் மூடின்னு கொஞ்ச நாளை ஹோல்ட் இட்ன்னு சொல்லுவா. அப்பதான் நம்ம இன்னர் பாடியில கிளின்சிங் ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரியான ஓம் எக்ஸ்பிளனேஷனை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அந்த விக்ன விநாயகருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த விஷயம் புரியட்டும்னு பகவானை வேண்டிக்கிறேன். அவர் எல்லாருக்கும் அந்த அனுகிரகத்தை தரட்டும்னு சொல்றேன். தேங்க்யூ வெரி மச்.